படம் நல்லா இருந்தது ப்ரோ. படத்துல ரொம்ப பிடிச்ச மாதிரி இது சீன்லாம் எப்படி இருந்துச்சு? கார்த்திக் ஆக்டிங் எப்படி இருக்கு? கார்த்திக் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா போச்சு. ஃபைட்டிங் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரோட வாய்ஸ் எல்லாம் வித்தியாசமா பண்ணிருக்காரு அப்படின்னு. ஆமா நல்லா தான் இருக்கு ப்ரோ. டிஃப்ரெண்டா டைரக்ஷன் வந்து டோட்டலா அந்த படம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அது தெரியல, லாஸ்ட் சீன் மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. மத்தபடி படம் நல்லா இருக்கு ப்ரோ. பாக்கலாம், ஃபேமிலியோட பாக்கலாம். அவர் கார்த்திக் புரட்சி வீரன், கார்த்திக் ரசிகர். இந்த படம் அண்ணனுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. கைதி 2 ரொம்ப வெயிட் பண்ணுறோம். 25வது படம் மிகப்பெரிய வெற்றி பெற ஆண்டவனை வேண்டிக்கிறோம். லோகேஷ் கனகராஜ் சீக்கிரமா கைதி 2 வெயிட்டிங். கைதி 2 டெல்லி கமிங். அவர் டைரக்டர் சரியில்லை. டிஃப்ரெண்ட் ரோல் நல்லா இருக்கு. இது வரைக்கும் பண்ணாத ரோல் தான். இது வரைக்கும் பண்ணாத ரோல் நல்லா பார்க்க வேண்டிய படம். எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேன்ஸ் நல்லா இருக்கு. ட்ரைலருக்கு நீங்கள் எப்படி பார்த்தீங்க அதே மாதிரி தான் மூவியும் இருக்குது. பாருங்கள், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜப்பான் மூவி வந்து அண்ணன் கேரியரில் வந்து இது 25வது படம். படம் சூப்பராக அண்ணன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட் சீன் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. க்ரீம் ஃப்ளே எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த மாதிரி வந்து அண்ணன் இந்த மாதிரி நிறைய படம் கொடுக்கணும். இந்த படத்தில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து சார் வந்து கார்த்திகேயனை வந்து ஒரு சீனும் நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த சீனை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் எப்படின்னா நம்மளே மாதிரியே நம்ம பக்கம் என்ன இருக்கணும் யோசித்து நடிக்கிறாங்க அண்ணா. இந்த மாதிரி படம் நல்லாயிருக்கு. சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி எல்லாம் இருக்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் சீனு. இப்போ நீங்கள் கேஜிஎஃப் எடுத்திங்கன்னா இந்த இதையெல்லாம் யாருக்காக பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் அம்மாக்காண்டி பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் படம் புரியும். படம் ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி அண்ணன் நிறைய படம் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நடிக்கிறாங்க அண்ணன். கரெக்டாக இது 25வது படம் அண்ணனுக்கு நல்ல வெற்றி விழாக்கான்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னுலாம் சொல்ல முடியாது. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றத விட வந்து செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு என்ன இருக்கும் என்ன நடக்கும்ன்றதே தெரியாத அளவுக்கு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு வந்து படம் புரியும். ஆனால் நல்லாயிருக்கும். படம் சூப்பராக இருக்கும். 10 எத்தனை மார்க் போடலாம்? 100 கொடுக்கலாம் கண்டிப்பாக. 10 புரியல. 10 எத்தனை மார்க் கொடுக்கலாம்? 10 கொடுக்கலாம்ணா, கன்ஃபார்மாக கொடுக்கலாம். மாதிரி ஒரு ஃபீலு. படம் அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்காக பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லாயிருக்கு. ரொம்ப எல்சியோ அந்த கை அந்த ஃபீல்டு அப்படியே அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஓகே, பார்க்கலாம். கார்த்திக் ஃபேனாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், அதான் ட்ரைலரை பார்த்ததுக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் நேர்லேயும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா கேஷுவலாக இது மாதிரி நடந்துருக்கு. நல்லா தான் இருக்குது. யூசிக்கு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மலாக ரொம்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ நம்ம கைதி அந்த ஜேர்னலில் வந்தவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பட் நார்மலாக படம் பார்க்கலாம். தீபாவளிக்காக பார்க்கலாம் கண்டிப்பாக. 10 போல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவு ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தான் போகுது. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக கார்த்திக் சொல்லவே முடியாது ப்ரோ. இந்த படத்தில் எல்லா படத்தோடு இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. 25வது படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக ப்ரோ. கேமராமேன்லேருந்து மியூசிக் டேரக்டர்லேருந்து யாருமே வந்து ஒரு லேகே கிடையாது. அவங்கவுங்க கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக பக்காவாக கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு படத்தில் ஒன்றுமே மிஸ்ஸிங் கிடையாது. கண்டிப்பாக தீபாவளி, கார்த்திகை நாயர் தீபாவளி. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. அதில் எந்த குறையும் கிடையாது. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து படம் பார்க்கலாம். 10 கண்டிப்பாக 9 போடலாம். 9.5 கூட போடலாம். கண்டிப்பாக போடலாம். ஆமாண்ணா கண்டிப்பாக. கெட்டப் செம்மையாக இருக்குண்ணா ப்ரோ. இது எதுவுமே சொல்ல முடியாது. இது கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம். நான்லாம் 1001 படம் பார்த்துட்டு அப்போ அந்த டைம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகிட்ட அப்புறம் இந்த மாதிரி படம் எப்படி அடிப்பாங்க எப்படி அந்த மாதிரி ஒரு இருந்தது. இந்த படத்தில் நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ரோலில் எதுவுமே அவர் கூட கெட்டப்புக்கு அவர் கொடுத்துட்டாங்க. சூப்பராக ஒரு இருக்குது ப்ரோ. சூப்பராக ஒரு ஆமாம் ஆமாம் ஒரு பழைய இந்த படம் ஜிப்சி படம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்காரு. அந்த படமே பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். இந்த படமும் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி 5 நான் ஸ்கிப் போகல. உள்ளே கொஞ்சம் க்ரௌட் இருக்கிறதுனால நான் உள்ளே போகல. அதுக்கப்புறம் போனேன், உட்காந்தேன். படம் ஃபுல் ட்ரீட்டாக இருக்குது படம். இல்லை ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு இதை கம்பேர் பண்ண முடியாது. படம் டோட்டலி க்ரைம் ராபரி படம் தான் பேஸ்ட் பண்ணி. அதாவது போலீஸ் கிட்டேருந்து மாட்டுறாரா தப்பிக்கிறாரா அதுதான் ஸ்டோரியை. லாஸ்ட் மட்டும் சேட் எண்டிங்காக இருக்குது.
இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் மெச்சூர்டாக பேரண்ட்ஸோட பார்த்தா கொஞ்சம் அட்வைசபிளாக நான் பண்ணுவேன். 8.3 கொடுப்பேன், இப்போ தான் அங்கேயும் சொன்னேன். 8.3 கொடுப்பேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. கார்த்திக் செம்மையாக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு, அவரோட நடிப்பு நல்லா இருக்கு. காமெடி இல்லை, பாட்டுலாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு படம். கார்த்திக் நடிப்பு நல்லா இருக்கு, அவ்வளோதான். டேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன். அவரோட கேரக்டர், அதுக்கப்புறம் அவர் அதில் இருக்க கேரக்டர், அதில் பேசுகிறது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸ்டார்டிங் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது, அவர் பேசுகிறது நம்மளுக்கு காமெடியாக இருந்தது. அப்புறம் போக 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 சூப்பராகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ஃபுல்லாக நிறைய ஃபைட் சீன்ஸ் இருந்தது, பட் எனக்கு ஹீரோயினை காட்டியிருக்கலாம், ஐ மீன் ஹீரோயின்ற மாதிரி காட்டியிருக்கலாம், ஹீரோயின் இல்லாத மாதிரி இருந்தது. ரொமான்டிக் சீன்லாம் இல்லை, அவ்வளோவாலாம் இல்லை, சும்மா ஒரு ரெண்டு அப்படி தான் இருந்தது. ஜப்பட் என்ன சொல்ல வர, என்ன அந்த அளவுக்கு நான் வந்து அப்படியே இது பண்ணி எனக்கு தெரியல, பட் எனக்கு பிடிச்சிருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. தீபாவளிக்கு ஒரு நல்ல மூவி தான் இது. ஃபேமிலி ஃபேமிலிஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இது அந்த அளவுக்கு இதுவாகவும் இல்லை, ரொம்பவும் இல்லை, நார்மலாக இருக்குது. சார் 10 ஒரு 7.